நாளை நடக்கவிருக்கும் அதிமுக பொதுக்குழுவில் சசிகலாவை பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்க அமைச்சர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் தயாராகி வரும் நிலையில் சசிகலாவுக்கு எதிரானவர்களை பணம் கொடுத்தும் மிரட்டியும் பணிய வைத்து வருவதாக கூறப்படுகிறது. சசிகலா பொதுச்செயலாளர் ஆனால் அவரது குடும்பத்தினரின் ஆதிக்கம் அனைத்து மட்டத்திலும் அதிகரிக்கும் என்று பலரும் எதிர்பார்க்கப்படும் நிலையில் மன்னார்குடி குடும்பத்துக்குள் மோதல் வெடித்துள்ளது. சசிகலாவின் தம்பியான திவாகரனுக்கும் அக்கா மகனான முன்னாள் எம்பி டிடிவி தினகரனுக்கும் அதிகார யுத்தம் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மன்னார்குடியில் உள்ள சசிகலா தம்பி திவாகரன் சசிகலா பொதுச்செயலாளராக ஆகிவிட்டால் அதிகாரம் தன் கைக்கு வரும் என்ற ஆசையில் உள்ளதாகவும், அவருக்கு எதிராக சசிகலா அக்கா மகன் டிடிவி தினகரன் காய்நகர்த்தி வருவதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. சசிகலா சார்பாக அதிகாரிகளையும் கட்சி நிர்வாகிகளையும் டிடிவி தினகரன் தொடர்பு கொண்டு அதிகாரம் செலுத்தி வருகிறாராம். மேலும் எதுவாக இருந்தாலும் என்னிடம் பேசுங்கள் என்று கூறி வருகிறாராம். இதை கேள்விப்பட்டு தன்னை மீறி எப்படி இவர்கள் செயல்படலாம் என்று கோபமான திவாகரன் மன்னார்குடியிலிருந்து சென்னை கிளம்பி வந்து இரவு போயஸ் கார்டனில் சசிகலா முன்னிலையில் டிடிவி தினகரனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கத் தொடங்கியுள்ளனர். நிலைமை மோசமாவதை உணர்ந்த சசிகலா இருவரையும் தடுக்க முயற்சித்த போது கழுத்தில் அடிபட்டு மயங்கி விழுந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த இருவரும் சண்டையை நிறுத்தியுள்ளனர். சண்டையில் இருவருக்கும் தலையிலும் கழுத்திலும் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சசிகலா பதவிக்கு வரும் முன்னரே இந்த ஆட்டம் போடும் இவர்கள் அவர் பொதுச்செயலாளர் மற்றும் முதல்வர் ஆகிவிட்டால் தமிழகத்தையே கூறு போட்டு விற்று விடுவார்கள் என்று அதிமுக நிர்வாகிகள் புலம்பி வருகின்றனர். எம்ஜிஆர் ஆரம்பித்து ஜெயலலிதா கட்டி காப்பாற்றிய கட்சி சசிகலா குடும்பத்தினர் கையில் சிக்கி என்ன பாடுபடப் போகிறதோ என்று அதிமுக தொண்டர்கள் வேதனையுடன் கூறி வருகின்றனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.